அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பகிர்ஜெபியில் பார்க்க இருப்பது சுந்தர்சியினுடைய அரண்மனைபோ திரைப்படமானது உலகளவில் பத்தாவது நாளில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அதே போன்று கவினுடைய ஸ்டார் திரைப்படமானது உலகளவில் மூன்றாவது நாளில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் முதலில் அரண்மனைப்போ திரைப்படத்தினுடைய பசுல் விவரத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அரண்மனைப்போ திரைப்படமானது தமிழ்நாட்டிலே பத்தாவது நாளில் மூணு கோடியே நாற்பது லட்சம் ரூபாயினையும் பத்து நாளும் சேர்த்தவாறு நாற்பது கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கிறது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே பத்தாவது நாளில் ரூபாயினையும் ஐந்து நாளும் சேர்த்து சேர்த்தவாறு நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாயை வசூல் செய்திருக்கின்றது கேரளாவிலே பத்தாவது நாளில் எட்டு லட்சம் பத்து நாளும் சேர்த்தவாறு ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது கர்நாடகவிலே பத்தாவது நாளில் பன்னிரண்டு லட்சம் ரூபாயினையும் பத்து நாளும் சேர்த்தவாறு இரண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கிறது வட இந்தியாவிலே பத்தாவது நாளில் நான்கு லட்சம் ரூபாயினையும் பத்து நாளும் சேர்த்தவாறு எழுபத்தி மூணு லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கிறது இதற்கென இந்திய அளவில் திரைப்படமானது பத்தாவது நாளில் மூணு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சன்று பயனையும் பத்து நாளும் சேர்த்தவார் நாற்பத்தி ஒன்பது கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சன்று பயணி பசூல்ஸ் இருக்கின்றது வெளிநாடுகளிலே பத்தாவது நாளில் இருபத்தி ஏழு லட்சன் பயனையும் பத்து நாளும் சேர்த்தவார் ஐந்து கோடியே நாற்பத்தி ஏழு லட்சன்ட்டு பயனை பசூல்ஸ் இருக்கின்றது இதற்கான உலகளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலகளவில் அரண்மனை போ திரைப்படமானது பத்தாவது நாளில் நான்கு கோடியே பதினாறு லட்சண்டு பயனையும் பத்து நாளும் சேர்த்தவாறு ஐம்பத்தைந்து கோடியே ஒரு லட்சம் இன்று பயண பசூல்ஸ் இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி தோல்வி தொடர்பான படையத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது வரை பத்து நாள் நிறைவிலே சேராக இருபத்தி எட்டு கோடியே தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திரைப்படத்தினுடைய தியேட்டர்கள் ரைட்ஸ் இருபத்தி ரெண்டு கோடி ஐம்பது லட்சமாக இருப்பதன் அடிப்படையில் இந்த திரைப்படத்தினை வெளியிட்ட திரைப்பட விநியோக்தர்களுக்கு இந்த பத்து நாள் நிறைவிலே ஆறு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் என்கின்ற தொகை ஒரு லாபமாக கிடைக்கப்பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரைப்படமாகவே அமைந்திருக்கின்றது என்பதால் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்படுகின்றது அதனை அடுத்து கவினுடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற ஸ்டார் திரைப்படத்தினுடைய பசல் விவரத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஸ்டார் திரைப்படமானது மூன்றாவது நாளிலே தமிழ்நாட்டில் மூன்று கோடி எண்பத்தைந்து லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்துவாறு பத்து கோடி ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது கேரளாவிலே மூன்றாவது நாளில் பத்து லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது கர்நாடகாவிலே மூன்றாவது நாளில் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கிறது வட இந்தியாவிலே மூன்றாவது நாளில் ஐந்து லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு பதினான்கு லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது இதற்கெனங்க இந்திய அளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய அளவில் ஸ்டார் திரைப்படமானது மூன்றாவது நாளில் நான்கு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு பன்னிரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாயினை வாசல் செய்திருக்கின்றது வெளிநாடுகளிலே மூன்றாவது நாளில் முப்பது லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு எழுபத்தைந்து லட்சம் ரூபாயினை வாசல் செய்திருக்கின்ற அதன் அடிப்படையில் உலகளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலகளவில் மூன்றாவது நாளில் ஸ்டார் திரைப்படமானது நான்கு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு பன்னிரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயினை வாசல் செய்து ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கின்றது என்பதால் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்